அனைத்து நல்லுலகங்களுக்கும் விடுதலை வாசகத்தின் தலைவர் என்ற முறையில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, கடந்த 10 ஆண்டுகளில் ஊற்றுகிற விடுதலை வாசக வட்ட கூட்டரங்கில் இன்றைய தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு தலைப்பாக தந்து, தம்பி பல பிரபு சொன்னது போல இன்றைய தினம் உலக நீரிழிவு தினமாக இருந்தாலும் கூட அதை குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டிய நோக்கில்தான் திட்டமிட்டு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இங்கே தருகின்ற உரை வீச்சு ஊடகத்தின் மூலமாக கொண்டு சென்று இந்த செய்திகளை மற்றவர்கள் அவர்கள் பார்த்து நிச்சயமாக நீரிழிவு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நானும் ஒரு நீரிழிவு நோயாளி தான். ஆனால் நான் சற்று மாறுபட்ட விதத்தில், இதுவரையிலும் எனக்கு சர்க்கரை குறைபாடு கண்ட நாளிலிருந்து, நான் நோயின்னு சொல்ல மாட்டேன், குறைபாடு கண்ட நாளிலிருந்து இன்று வரை எந்தவித காம்பரமைஸும் செய்து கொள்ளாமல் மருத்துவர்கள் சொல்ல வேண்டுகிற உணவு பழக்க வழக்கங்கள் மருந்து மாத்திரைகளை நான் 100% கடைபிடிக்கிறேன். நான் அதில் சிறிதும் தளர்ந்து விடாமல் சர்க்கரை குறைபாட்டினை மிக சரியாக, இங்கே தம்பி பல தரப்பு சொல்லியது போல, அந்த அளவீடுகளை அவ்வப்போது சரி செய்து கொண்டிருக்கிறேன். எனவே இதை நான் தலைவர் என்ற முறையில் சொல்வதை விட ஒரு சர்க்கரை நோயாளி என்ற முறையில் சொல்வதில் நான் சற்று பெருமை கொள்கிறேன். அதை நடத்துவதற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கும் பெருமை கொள்கிறேன். இங்கே தம்பி ராஜேஷ் குறிப்பிட்டது போல, என்னை தினம் உலக அளவில் இருக்கின்ற நாடுகளில் எப்படி சீனா இந்தியா மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த அளவிற்கு சர்க்கரை குறைபாடு உள்ள நாடுகளில் மிக அதிகமான மக்கள் தொகை இன்றைய தினம் இந்தியாவில் இருக்கிறது. இது WHO உலக சுகாதார அமையம் தன்னுடைய அறிக்கையில் இனி வரும் 2030, 2040, 2050 இந்த 30 ஆண்டுகளில் உச்சத்தை தொட்டு உலக அளவில் சர்க்கரை குறைபாடு உள்ள நாடுகளில் இந்தியா ஏறத்தாழ மக்கள் தொகையில் இப்பொழுது 130 கோடி மக்கள் தொகை, இது 150, 200 ஆனால் பாதி அளவு மக்கள் தொகை கண்டிப்பாக சர்க்கரை குறைபாடு உள்ள மக்களாக இருப்பார்கள் என்று WHO சொல்லுகிறது. ஆனால் இதை ஆளுகின்ற அரசும், மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் அல்லது இங்கே மக்களிடையே ஏன் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க என்பது என்னை போன்றவர்களுக்கு சற்று இல்லை மிக அதிகமான வருத்தம். இங்கே டாக்டர் சௌகதி அவர்கள் சொல்லியது போல, சோதனை பரிசோதனை சர்க்கரை இருக்கின்றான் கூட பார்ப்பதற்கு தயக்கம். என்னுடைய 2வது பெண் குழந்தை திருமணத்தின் போது திருவண்ணாமலையில் இருக்கின்ற கண் மருத்துவமனை மற்றும் அது சார்ந்திருக்கின்ற சர்க்கரை அவர்களை அழைத்து வந்து திருமணம் ஓம் சக்தி திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்ட நேரத்திலே நான் ஒரு மருத்துவ முகாம் நடத்தினேன். அதில் கலந்து கொண்ட 600 பேரில் 400 பேருக்கு சர்க்கரை இருந்தது.
அந்த மருத்துவக்குழுவை சேர்ந்த இல்லை வந்தவர்கள் என்ன மதியம் மண்டபத்தில் சாப்பிடும் பொழுது, ஐயா 600 பேருக்கு 400 பேருக்கு சக்கரை இருக்குது, உங்கள் ஊரில் உங்கள் தாலுக்காவில் 34 ஊராட்சியில் நீங்கள் கேம்ப் நடத்துனீங்கன்னா நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். அப்போனா 8000 பேருக்கு இந்த 35 ஊராட்சிகளை மட்டும் இருக்குன்னு கணக்கு போட்டு பாருன்னு அந்த தலைமை மருத்துவர் சொல்லும் பொழுது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் திருமணம் நடத்துவதற்கு சந்தோஷம், ஆனால் அந்த திருமணத்திற்காக 600 பேர் பரிசோதனை செய்தில் 400 பேருக்கு சர்க்கரை 2, 1 இல்லை, எல்லாமே 2 தான் சொன்னாங்க அவங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த நான் எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்களை மட்டும் அறிமுகமாக சொன்னேன், ஐயா இந்த மாதிரி அவங்க என்ன கேட்டாங்க, ஐயா எங்களை டெஸ்ட் பண்ணாலும் என்ன ரிப்போர்ட்டு சொல்லலை, நாங்கள் ஐயா உங்களுக்கு சர்க்கரை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்க என்ன, நீங்கள் சாதாரண குப்பம் சூப்பம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நிலவில் வாழ்கின்ற மறைந்த தமிழக முதல்வர் அம்மையார் அவர்கள் இறப்புக்கு காரணம் சர்க்கரை தான். தற்போது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக பிரபலமான நடிகர் விஜயகாந்த் சென்ற வாரம் தான் 3 தடவை இழந்துள்ளார். ஏனென்றால் தமிழகத்தில் எல்லாத்திற்கும் சினிமாக்காரர் சொன்னால் தான் கேட்போம், அவன் தடுப்பூசி போடுனா தான் நம்ம குழந்தைக்கு தடுப்பூசி போடுவோம், அவன் நகை அடமானுவின்னு சொல்லுவான், இன்னொருத்த நகை அடமானு எடுத்துருங்க நாங்கள் அதை ரெடியாக்குறோன்னுவான், அதை கூட சினிமாக்காரர் சொன்னால் நம்ம கேட்போம், நம்மனா நான் அங்கே இருக்கிற அறையில் இருக்கணும் சொல்ல, அவன் விளம்பரத்தில் சொன்னால் அதான் கேட்குறான். ஆனால் இன்றைக்கு உயிர் கொல்லியாக இருக்கின்றது எய்ட்ஸ்ன்னு சொன்னாங்க, அது கூட ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் மருத்துவத்துறை தன்னால் இந்த பணி செய்து கட்டுப்பாடு வைத்திருக்கிறது. ஆனால் இந்த சர்க்கரை குறைபாட்டை ஏன் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு இல்லை? இங்கே வந்திருக்கின்ற மாண்புமிகு ஜிஎம் மருத்துவனுடைய தலைமை மருத்துவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற எண்ணற்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு தன்னால் இயன்ற மருத்துவ பணியை செய்து பலரின் உயிரையும் உடல் உறுப்புகளையும் காப்பாற்றி வருகிறார். அதை போலவே இங்கே தம்பி பல பிரிவு சொல்லியதை போல பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் வந்திருந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார உச்சநிலையில் இருந்தாலும் கூட அவர் சந்திக்கின்ற பார்க்கின்ற வைத்தியம் என்பது நான் குறிப்பிட்டது போல அந்த ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய மருத்துவ பணி. அருள் கூர்ந்து நான் வழக்கமாக தலைவரிடம் கேட்டுக்கொள்வது பல கூட்டங்கள் சொல்லியது போல இங்கே நம்முடைய மருத்துவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் உள்வாங்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களிடத்திலும் ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கலந்து பேசுங்கள். விடுதலை வாசல்கோட்டத்துக்கு சென்றோம், உலக நீரிழிவு தினத்தை பற்றி பேசினார்கள், ஐயா மருத்துவர் அவர்கள் ஜி மருத்துவமனை எம்டி வந்தார், இத்தகைய கருத்துக்களை சொன்னார் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கொண்டு செல்லுங்கள். அதில் ஏற்று 100% இங்கே சகோதரி மருத்துவர் சொன்னது போல ஒரு 10% மக்களாவது நாளைக்கு, ஏன் இன்றைக்கே கூட இங்கே தம்பி ரவி வந்திருக்கின்றார், அவர் ரத்த பரிசோதனை லேப் வச்சிருக்கிறார், சென்று 30 ரூபா தான் சாப்பாட்டுக்கு முன்னே 30 ரூபா, சாப்பிட்டு 1 மணி நேரம் கொடுத்து 30 ரூபா, 60 ரூபா கொடுத்தீங்கன்னா தம்பி பிறப்பு சொன்னதை போல் உங்கள் உடம்புல எவ்வளோ சக்கரை இருக்குது, சாப்பாட்டுக்கு முன்னே எவ்வளோ இருக்குது, சாப்பாட்டுக்கு பின்னாடி எவ்வளோக்கு தெரிஞ்சுங்க, சர்க்கரை இல்லைனாக்கா உங்களை விட இந்த கூட்டம் நடத்துகிற நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். ஆனால் குறைபாடு தெரிந்தால் நிச்சயமாக நம்முடைய மருத்துவர் சொல்கின்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள்
மாத்திரை எடுத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் அந்த நீரிழிவு சர்க்கரை குறைபாட்டுடன் காலத்தை தள்ள வேண்டுதான். நான் ஏறக்குறைய தம்பி 10 ஆண்டுக்கு சொன்னார், நான் கொஞ்சம் சீனியரு 15 ஆண்டு 18 ஆண்டுக்கு, எனக்கு 50 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ 68. இல்லை இதில் வந்து தம்பிக்கு தெரியும், அவர் தான் எனக்கு மாசான மாத்திரை கொடுக்குறாரு. அது சென்ற ஆண்டு இந்த கொரோனா லாக்டவுனில் ஒரு சம்பவம் நடந்தது, டெய்லி எனக்கு எஸ்எம்எஸ் வரும், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டெய்லி எஸ்எம்எஸ் பண்ணான். அதாவது ஆன்லைனில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸால் 150 ரூபா நீங்கள் பணம் கட்டினீங்கன்னாக்கா உங்கள் நோய்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறேண்ணா. நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், தம்பி என்ன டெய்லி வந்திருக்கேண்ணா, ஆனால் சுகருக்கு போடலாம். சரி சுகருக்கு போகல. டாக்டர் பிரபாகரன் ஒருத்தர், அவர் வந்து தம்பி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா தாங்க அவர், நான் உங்கள் சண்ணு பேசுகிறேங்க, நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவர் இங்கிலீஷில் கான்ஃபரன்ஸ் கேட்டோடனே அவர் தம்பிக்கிட்ட பேசிவிட்டு கருணாநிதினு பேரை காட்டோன்னு அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தார். அவர் என்ன சார், நான் ஒரு ஜூனியர் வயசு 40-50 தான் இருக்கேன். அப்போ நம்ம எங்கிட்ட பேசக்குள்ளோ, ஐயா உங்கள் வயசு என்னன்னாரு, ஐயா எனக்கு 68 வயது ஆகுதுண்ணா. ஐயா ஐயா நான் கருணாநிதிட்ட பேரை கேட்டனால தான் நான் உங்கள் லைனுக்கு வந்தேன் வீடியோ கான்ஃபரன்ஸில், உங்கள் சன் வந்து வயசு சொல்லலை, அவர் உங்களை பற்றி சொன்னாலும் தவிர பேரை. அப்போ நான் அவர் ஒரு டேப்லெட் கொடுத்துக்க ஆரம்பித்தார், அந்த டேப்லெட் வந்து இங்கே கிடைக்கல, அந்த சுகர் டேப்லெட் போய் எடுத்துட்டுக்கிறேன், அந்த டேப்லெட் இப்போ இங்கே கிடைக்கல. தப்பி என்ன பண்ணாருன்னா கூகுளில் சர்ச் பண்ணி கோயம்புத்தூரில் வாங்கி கொடுத்தார். கோயம்புத்தூர் வாங்கி கொடுத்துட்டு ஏறக்குறைய ஒன்றரை வருஷமாக நான் அந்த டேப்லெட் எடுத்த பிள்ளைல அதிகம் 11 இல்லை, காலையில் ஒன்று 21 தான். ஆனால் அந்த சர்க்கரையுடைய அளவீடு பர்சன்டேஜ்ன்றது எனக்கு ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன். அவர் சொன்னார் பிரபாகர், எனக்கு என்ன சொன்னார், நான் பிரபாகர் கவுன்சிலிங் பேச வீடியோ கான்ஃபரன்ஸில், ஐயா மெட்ஃபார்மின்ன்றது ஒரு குறிப்பிட்ட உங்கள் உடம்பு ஏற்றுக்குச்சு, 10 வருஷம் ஆகி போச்சு, இனிமேல் அது உங்களுக்கு பக்கம் இதாக இருக்காது, சப்போர்ட்டோட இருக்காது. இப்போ நாங்கள் அப்போலோவில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு டேப்லெட் வந்து பண்ணியிருக்கிறோம், உங்கள் சன்னுக்கிட்ட சொல்லியிருக்கிறா, நீங்கள் அந்த டேப்லெட்டை கிடைக்குதானு பாருங்கள், அப்படி கிடைக்கல நான் மீண்டும் எங்கிட்ட லைனுக்கு வாங்கினார். அப்போ தம்பி என்ன பண்ணாலும் கூகுளில் சர்ச் பண்ணி கோயம்புத்தூர் தெரிவிச்சு கொடுத்தாரு. ஆகவே நான் உங்களையெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொடுத்த அருள் கூர்ந்து தயவு செய்து அன்பான வேண்டுகோள், ஏன்னா நான் கொஞ்சம் சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம் இங்கே இருக்கிறவங்கள, அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, அருள் கூர்ந்து நாளைக்கு இல்லை இன்றைக்கு நான் தம்பியிடம் சொன்னேன், தம்பி நம்மளே ஒரு கேம்ப் அப்படியே போட்டிருப்போம், உள்ளே போகிறதுக்கு முன்னே மாஸ்க் கொடுத்துக்கு முன்னே ஒரு குத்து குத்தி சொல்லாமண்ணா, ஆனால் அது வேணாண்ணா நம்ம தனியாக கொண்டு நடத்திக்கலான்ட்டார். எனக்கு அந்த ஆசை இருந்தது உள்ள